சண்டே ஸ்கூல் எதுக்காக எடுக்கிறாங்க? இது கூட தெரியாதுங்களாயா, சர்ச் நடக்கிறப்ப குட்டி பசங்க சத்தம் போடுறது ஃபாதருக்கு தொந்தரவா இருக்கும்னு ஒரு ஓரமா கூட்டின்னு போய் நடத்துவாங்களே, அதானே சண்டே கிளாஸ். பைபிள் கதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுபட்டார்னு சொல்ல. சர்ச்சில் பாஸ்டர் பேசிட்டு போர் அடிக்கும், அதனால குட்டி பசங்களை கூட்டின்னு போயிட்டு பொம்மல் ஆட்டம், பாட்டு சொல்லி தருது, கதை சொல்லி தருது, அங்க போர் அடிக்காம ஜாலியா வைக்கிறதுக்கு. சின்ன பசங்களை சண்டே சண்டே சர்ச்சுக்கு வர வைக்கிறதுக்கு தானே ஃபாதர்? அது வந்து நான் கடைசியா சொல்றேனே, தெரியல பாஸ்டர், வசனம் சொல்லி தருவாங்க, பாட்டு, கதை, ஸ்கிட்டு, பப்பட்ஷோ, சாக்லேட். ஐயோ, இதுதானப்ப அவனை சொன்னான், அவன் சாக்லேட் சொல்லியே. ஐயோ, முக்க ஜோக்கடா தாத்தா. சண்டே ஸ்கூல்லாம் அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, அது குட்டி பசங்களுக்கு ஒரு டைம் பாஸ். சண்டே ஸ்கூல் வெறும் டைம் பாஸ் இல்லை தம்பி, ஞாயிறு பிள்ளை ஒரு நாட்டிய மாத்திரை சரித்திரம். 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. நாட்டில் 25% மக்களே செல்வம் படைத்தவர்களாயும் 75% மக்கள் வறுமையின் உச்சத்திலும் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் உலகின் பல பாகங்களிலிருந்து பலர் அடிமைகளாக இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாய் வந்தவர்களும் அவர்களது பிள்ளைகளும் ஒரு நாளுக்கு குறைந்தது 18 மணி நேரங்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். மேல்தட்டு மக்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மேல்தட்டு மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்களே தவிர அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் ஆண்டவருக்கு அருவருப்பாகவே இருந்தது. குடி, விபச்சாரம், போதை போன்ற அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அடிமைகளின் பிள்ளைகளோ வசதி படைத்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்ற பிறகு அவர்களுடைய வீட்டின் கண்ணாடிகளை உடைத்து வீட்டிற்குள் புகுந்து பணம் நகைகள் போன்ற பொருட்களை திருடுவது போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டனர். பிஞ்சு வயதிலே நஞ்சாய் செயல்படும் இந்த சிறுவர்களின் சீர்கேடு நாட்டுக்கு சாபமாகவே இருந்தது. ஒருபுறம் பணம் படைத்தவர்களின் பாவத்தையும் மறுபுறம் அடிமைகளின் கோபத்தையும் பார்த்த பத்திரிகையாளர் ராபர்ட் ரேக்ஸ் மரணத்தை நோக்கி பயணிக்கும் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த பரமனிடம் விண்ணப்பித்தார். ராபர்ட் ரேக்ஸ் தன் மனபாரத்தை நண்பரான தாமஸ் ஸ்டாக் என்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். இருவரும் இணைந்து தெருப்பொறுக்கிகள் என அழைக்கப்பட்ட ஏழை சிறுவர்களை தெரு ஓரங்களிலும் குப்பை மேடுகளிலுமிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வியையும் கடவுள் நம்பிக்கையையும் போதித்தனர். அன்பு, பண்பு, பாசம், நேசம், மானம், மரியாதை போன்ற எந்த நற்பண்புகளையுமே தெரியாத சிறுவர்களுக்கு எழுதுதல், படித்தல், கணக்கு போடுதல் போன்ற வயிற்றுக் கல்வியையும் உண்மை, நீதி, நியாயம், நேர்மை போன்ற வாழ்க்கை கல்வியையும் கொடுத்தனர். நாட்டின் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பள்ளி இயங்கியதால் ஞாயிறு பள்ளி என்ற பெயருடன் 1780ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சிறிய வீட்டின் சமையலறையில் உதயமானது. ஈரமான சிமெண்ட் தரையில் எதுப்பட்டாலும் அதன் அச்சு அப்படியே பதிந்துவிடும். அதுபோலத்தான் குழந்தைகளுடைய இதயமும் ஈரமான சிமெண்ட் மாதிரி என்று அறிந்த ராபர்ட் ரேக்ஸ் எதிர்கால சமுதாயத்தை மாற்றுவதுதான் ஞாயிறு பள்ளிகளின் ஒரே லட்சியம் என்பதை பிரகடனப்படுத்தினார். ஒரு வீட்டிலே உதயமான ஞாயிறு பள்ளி 50 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களையும் 7125 பள்ளிகளையும் கொண்டு அசுர வளர்ச்சி பெற்றது. இதிலே பயின்ற சிறுவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலும் சமுதாய பொறுப்புணர்விலும் தேர்ச்சி பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவினர். ஒட்டுமொத்த இங்கிலாந்தில் 1/3 குழந்தைகள் ஞாயிறு பள்ளியில்தான் பயின்றுள்ளனர். இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கும் மக்கள் கடைகளில் உள்ள தேவையான பொருட்களை தாங்களே பணம் வைத்து எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நேர்மையாயும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சிறந்து விளங்குகின்றனர். இன்று இங்கிலாந்து உலகிற்கே ஆசீர்வாதமாக உயர ஞாயிறு பள்ளியே முதன்மை காரணமாகும். பாத்தீங்களா, ஞாயிறு பள்ளி எப்படி ஒரு நாட்டையே மாத்திருச்சுன்னு. ஒரு இளைஞன் கிட்ட போய் நீ தான் அந்த நாட்டோட தோணுன்னு சொன்னா, அந்த இளைஞன் குடி, போதை, லவ்,
ஊர் பிரச்சனை அப்படி ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு இருப்பான். ஆனா அதே ஒரு சின்ன பையன்கிட்ட போய் அவனை சரியான பாதையில் நடத்தினா கண்டிப்பா அவன் வாலிபனா வரும்போது இந்த நாட்டுக்கு தூணா வருவான், உங்களை மாதிரி. ஆனாலும் நீங்க செய்யற இந்த சிறுவர் ஊழியம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், அதை மறந்துடாதீங்க.